ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு இயர் தி வீடியோ ஆஃப் கிரிக்கெட் டாக்ஸ் தமிழ். நான் உங்களை விஜய். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஊர் நம்ம கெத்துங்க. ஸோ நம்ம ஊர் நம்ம கெத்துனா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருப்பான்னு தெரியல. ஸோ அது என்ன அப்படின்னு தமிழ்நாடு பிரீமியர் லீக்ங்க. ஸோ டிஎன்பிஎல் சீசன் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த வருஷம் நடக்க போகுது. ஸோ இந்த வருஷம் வந்துட்டு இந்த மேட்சஸ் எங்கெங்கெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, சேலம், திண்டுக்கல் மற்றும் சென்னையில் நடக்க போகுது. ஸோ முதல் முறையாக வந்துட்டு 5 சிட்டிஸில் நம்ம டிஎன்பிஎல் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ டிஎன்பிஎல் வந்துட்டு எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2016ங்க. ஸோ 2016ல வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே அப்படின்ற ஒரு டீம் வந்துட்டு ஐபிஎல்ல இல்லை அப்படின்றதுனால என்ன பண்ணாங்கன்னா, சரி ஓகே நம்ம வந்துட்டு ஏன் சிஎஸ்கே அப்படின்ற ஒரு டீம் ஐபிஎல்ல இல்லைன்னா என்ன, நம்ம நம்ம ஊருக்கு நம்ம ஒரு லீக் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு ஆரம்பிச்சது தான் வந்துட்டு இந்த டிஎன்பிஎல். ஸோ இந்த டிஎன்பிஎல ஃபாலோ பண்ணி தான் எல்லா ஸ்டேட்ஸ்லையுமே அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களோட ஸ்டேட்டுக்கு ஒரு ஒரு ஓன் பிரீமியர் ஓன் டி20 லீக்ஸ் வந்துட்டு கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. ஸோ டி20 லீக்ஸுக்கு நம்ம அதாவது ஸ்டேட் டி20 லீக்ஸ்க்கு ஒரு முதல் முன்னோடியாக இருந்தது நம்மளோட டிஎன்பிஎல் தான். ஸோ இதோட ஃபவுண்டர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, என் ஸ்ரீனிவாசன் தான். ஸோ முன்னாள் பிசிசிஐ பிரசிடென்ட் என் ஸ்ரீனிவாசன் தான் அது கொண்டு ஒரு முக்கிய காரணமாக இருந்தார். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 7 சீசன் நடந்திருக்கு. இந்த 7 சீசனில் அதிக முறை கப் அடிச்சிருக்க டீம் வந்துட்டு அப்படி எந்த டீம் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுடைய சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் தான் வந்துட்டு அதிக முறை வந்துட்டு சாம்பியன்ஷிப் வின் பண்ணிருக்காங்க. ஸோ மொத்தம் 4 முறை வின் பண்ணுறாங்க. மொத்தம் இதில் ஆடக்கூடிய டீம்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 டீம்ஸ் இருக்காங்க. ஸோ முதல் டீம் எந்த டீம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சேப்பாக் சூப்பர் கில்லிஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு திண்டுக்கல் டிராகன்ஸ், லைகா கோவை கிங்ஸ், சேலம் ஸ்பார்டன்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு நெல்லை ராயல் கிங்ஸ் மற்றும் மதுரை பேந்தர்ஸ். அண்ட் 8th டீம் வந்துட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி கிராண்ட் சோலாஸ். ஸோ இந்த டீமோட பேர் வந்துட்டு இந்த வருஷம் மாத்திருக்காங்க. ஸோ வருஷம் வருஷம் திருச்சி டீமோட பேர் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ போன வருஷம் இந்த டீமோட பேர் என்ன இருந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பைசி திருச்சி 11 வச்சிருந்தாங்க. இப்போ இந்த டீமோட பேர் வந்து திருச்சி கிராண்ட் சோலாஸ் மாறினாங்க. ஸோ மொத்தம் 8 டீம் வந்துட்டு இந்த வருஷமும் ப்ளே பண்ண போறாங்க. இந்த வருஷத்தோட ஆப்ஷன் வந்துட்டு இப்போ தான் வந்து ரீசெண்டாக தான் முடிஞ்சிருந்துச்சு. ஸோ இந்த டோர்னமெண்ட் எப்போ ஆரம்பிக்க போது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, July 5th ஆரம்பிக்கும் போது July 5th ஆகஸ்ட் 10th வரைக்கும் நடக்குது. கிட்டத்தட்ட 1 மந்த்ல இந்த டோர்னமெண்ட் முடிஞ்சிருங்க. ஸோ இந்த டோர்னமெண்ட்ல மொத்தம் 8 டீம் ஆடுவாங்க. சேம் ஃபார்மட் தான். அதாவது வந்துட்டு என்னன்னா, ஒரு டீமே வந்துட்டு ஆப்போனன் டீம் கூட ஒரு ஒரு முறை மோதுவாங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஐபிஎல்ல ஒரு ஒரு டீம் 2 ப்ளே பண்ணது போல இங்க ஒரு வாட்டி மட்டும் ஒரு ஒரு டீமும் ப்ளே பண்ணுவாங்க. டாப் 4ல இருக்கவங்க சேம் ஆஸ் யூஷுவல் ப்ளே ஆஃப் குவாலிஃபை ஆவாங்க. ஸோ ப்ளே ஆஃப் ஃபார்மட் வந்துட்டு சேம் ஆஸ் யூஷுவல் ஐபிஎல்ல என்ன ஃபார்மட் இருக்கோ அதே ஃபார்மட் தான் வந்துட்டு இருக்க போது. அதுல எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த எல்லா பிளேயர்ஸுமே வந்துட்டு ப்ளே பண்ணுவாங்க. ஸோ நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இந்த டிஎன்பிஎல் டோர்னமெண்ட் நடக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பிளேயர்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்போஷர் கிடைக்குதுங்க. ஸோ இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா, ஷாருக் கானா இருக்கட்டும், சித்தார்த் மணிமாறனா இருக்கட்டும், நடராஜனா இருக்கட்டும், சாய் கிஷோரா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பிளேயர்ஸ் வந்துட்டு நமக்கு இப்போ ஐபிஎல்ல ப்ளே பண்றாங்க அப்படின்னா, அதுக்கான ஒரு முக்கிய காரணம் என்னன்னா, அவங்க வந்துட்டு டிஎன்பிஎல் ப்ளே பண்ணதாங்க. ஸோ டிஎன்பிஎல் மாதிரி டோர்னமெண்ட்ல அவங்க வந்துட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதை வச்சு அவங்க வந்துட்டு ஐபிஎல்ல இருக்கக்கூடிய டேலண்ட்ஸ் கோச்சை வந்துட்டு இன்ஸ்பயர் பண்றாங்க. ஸோ அந்த பிளேயர்ஸ் வந்துட்டு இன்ஸ்பயர் பண்ணது பார்த்து ட்ரையல்ஸ் கூப்பிட்டுவாங்க. ட்ரையல்ஸ் கூப்பிட்டோனே அந்த பிளேயர்ஸ் வந்து ஓகே இந்த பிளேயர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாரு, அப்போ இந்த பிளேயர் நம்ம வந்துட்டு நம்ம டீம்ல எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீம்ஸ் வந்து முடிவெடுத்து அவங்க டீம்ல எடுத்துப்பாங்க. ஸோ அப்படிதான் வந்துட்டு நிறைய தமிழ்நாட்டை சேர்ந்த பிளேயர்ஸ் வந்துட்டு ஐபிஎல்ல ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்ஃபேக்ட் நீங்க நடராஜனே எடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் டிஎன்பிஎல்ல தான் வந்துட்டு ப்ளே பண்ணார். லைகா கோவை கிங்ஸ் டீம்க்காக வந்துட்டு சூப்பராக போலிங் போட்டு இருப்பாரு, சரியான யாக்கர்லாம் சொல்லுவார். அவர் அங்கே ப்ளே பண்ணதுனால தான் வந்துட்டு ஐபிஎல்லே அவர் கொண்டு கான்ட்ராக்ட் கிடைச்சது. ஸோ இப்போ வந்துட்டு இந்த சீசன்ல வந்துட்டு ஒரு வாட்ச் அவுட் பண்ண வேண்டிய பிளேயர் எப்படின்னு யாரை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு லாஸ்ட் இயர் டிராகன்ஸ்ல வந்துட்டு சரத் பீட்டர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேர் சரத்குமார் சம்திங் ஐ திங்க். ஸோ அவர் வந்துட்டு சரியான ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேனுக்கு அடிச்சாருன்னு சும்மா தூக்கி கடாசிக்கிட்டு இருக்காரு. ஸோ மேபி அவர் ஒரு பிக் பிளேயர் டு வாட்ச் அவுட். மேபி நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு ஐபிஎல் கான்ட்ராக்ட் கிடைக்கல, இந்த வருஷமும் லாஸ்ட் இயர் ப்ளே பண்ண மாதிரி ப்ளே பண்ணா சரியான ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேனாக இருக்காரு. ஸோ இந்த டிஎன்பிஎல் நிறைய பிளேயர்ஸ்க்கு வந்துட்டு வாழ்வு கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லி அவனுங்க. ஸோ இன்ஃபேக்ட் ஷாருக் கானே வந்துட்டு இங்கே டிஎன்பிஎல் நல்லா அடிச்சாரு. ஸோ லாஸ்ட் டைம் சாம்பியன்ஸ் இவங்க தான், லைகா கோவை கிங்ஸ் தான் சாம்பியன்ஸ் லாஸ்ட் சீசன் வந்துட்டு. ஸோ நெல்லை ராயல் கிங்ஸ் தான் ஃபைனல்ஸில் வந்துட்டு பீட் பண்ணியிருந்தாங்க. ஸோ சேப்பாக் சூப்பர் லீக் இதுவரை 4 முறை ஜெயிச்சிருக்காங்க. டியூட்டி பேட்ரியாட்ஸ் டீம் வந்துட்டு 1 முறை ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேச்சம் மதுரை பேந்தர்ஸ் வந்துட்டு 1 முறை வின் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க தாங்க வின் பண்ண லைகா கோவை கிங்ஸ். ஸோ 7 டோர்னமெண்ட்ல 4 சேப்பாக் சூப்பர் கில்லிஸ். அண்ட் இன்னொரு விஷயம் வந்துட்டு, லைகா வந்துட்டு ஆக்சுவலி 2 டைம் வின் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த வருஷம் தான் வந்துட்டு ப்ளே பண்ணி வின் பண்ணாங்க. அதுக்கு முந்தின வருஷம் வந்துட்டு சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அண்ட் லைகா கோவை கிங்ஸ் வந்துட்டு மேட்ச் வந்துட்டு மழையினால தடுப்பிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் கூட வந்துட்டு ஷேர் பண்ணிட்டாங்க அதுக்கு முந்தின சீசனை. ஸோ இந்த சீசன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, 4 5 சிட்டிஸ்ல வந்துட்டு மேட்ச் நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டோர்னமெண்ட்டுடைய குவாலிஃபயர்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபைனல்ஸ் வந்துட்டு நம்மளுடைய சேப்பாக் ஸ்டேடியம்ல தான் நடக்க போகுது. ஸோ ஹோப்ஃபுல்லி சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் சேப்பாக் இதில் வந்துட்டு குவாலிஃபை ஆகும்னு திங்க் பண்ணும். ஸோ இந்த டிஎன்பிஎல் பிளேயர்ல நீங்க வந்துட்டு வாட்ச் அவுட் பண்ணக்கூடிய பிளேயர் யாரு, அண்ட் இந்த டிஎன்பிஎல் எப்படி இருக்க போகுது, இந்த டிஎன்பிஎலுக்கு நீங்க எக்ஸைட் அவுட் மண்டல இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். அண்டில் தென், டாடா, பை பை, சி யூ ஃப்ரம் சிடிடி. நான் உங்கள் ஏபிஜே. நன்றி, வணக்கம். சீ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ கைஸ்.